ஹதீஸ்களை அறிந்தவர்கள் என்றாலே ஏதோ வயதானவர்கள் ஊர் ஊர்வாக சென்று கொண்டு எல்லா ஹதீஸ்களையும் எடுத்து ஒரு புத்தகமாக எடுத்து போடுவது அப்படின்னு சாதாரண ஒரு வேலையாக நினைத்து கொள்கிறார்கள் சகோதரர்களின் நிறைய பேருடைய எண்ணம் அதுதான் ஆனால் ஹதீஸ்களை வல்லுநர்கள் தங்கள் வாழ்க்கையே அல்லாஹுக்காக தியாகித்தார்கள் ரசூல் சல்லல்லா உலிஸ்லாம் அவர்களுடைய ஹதீஸை சேகரித்ததில் அதில் முழு முயற்சியோடு ஈடுபட்டார்கள் மனநமலை இமாம் தாரகுத்னி அவர்கள் பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த ஹதீஸ் கலை வல்லுனர் சுனன தாரகுத்னி என்ற சிறப்பான ஒரு கிதாபை எழுதியவர் ஹதீஸ் கிதாபை அமீருல் முக்மினின் ஃபில் ஹதீஸ் ஹதீஸ் துறையில் அமீருல் முக்மினின் அரசர் என்று போற்றப்பட்டவர் இவர் ஒருமுறை இரண்டு மனிதர்களை கடந்து செல்கிறார் அப்போது அந்த இரண்டு மனிதர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த இரண்டு மனிதர்கள் வந்து வேறு ஒரு மொழியில் இமாம் தாரகுத்னிக்கு தெரியாத ஒரு மொழியில் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் சிறிது நேரம் கவனித்து விட்டு சென்று விடுகிறார்கள் பிறகு அந்த இரண்டு மனிதர்களும் காதியிடம் அதாவது டவுன் காதியிடம் இட்டு செல்லப்படுகிறார்கள் அப்போது அந்த கோர்ட்டில் டவுன் காதியிடம் அவர் வந்து விசாரிக்கிறார் என்ன சண்டை என்று அப்போது உங்களுடைய பிரச்சனைக்கு விட்னஸ் எதா இருக்கான்னு சொல்லி கேட்குறாரு சாட்சிகள் ஏதேனும் இருக்கிறதா நேரில் பார்த்த சாட்சிகள் என்று உடனே அந்த இரண்டு நபர்களும் இமாம் தார அழைத்து வருகிறார்கள் தாரக்குத்தினை அழைத்து வந்தவுடன் அந்த காதி அவரை கேட்கிறார்கள் இரண்டு நபர்களும் என்ன பேசிக்கொண்டிருந்தார்கள் என்று கேட்ட உடனேயே அடுத்த செகண்டில் அவங்க அவங் அவங்களுடைய மொழியே அது கிடையாது வேறு மொழியில் பேசியிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இரண்டு பேரும் என்னென்ன சண்டை போட்டார்கள் என்ன வார்த்தைகள் உபயோகப்படுத்தினார்கள் என்பதை எல்லாவற்றையும் உடனடியாக தன் வாயிலிருந்து அவர்கள் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் சுற்றி இருந்த மக்கள் விழப்பில் ஆழ்ந்து கொண்டார்கள் இந்த அளவுக்கு மம் தாரகுத்னி அவர்கள் ஹிஃபுதின் மலையாக இருந்தார்கள் மனநத்தின் மலையாக இருந்தார்கள் இன்று எம்மில் சில பேர் சில ஹதீஸ்களை கண்டுவிட்டு அது புரியவில்லை இது லைஃப் ஜி அது வந்து ஜி இது ஒன்று பெரிய இதில் 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 இருக்கு ஜி வீக்னஸ் ஜின்னு சொல்கிறாங்க ஆனால் அவர்கள் யார் என்று வினவி பார்த்தால் அவர்களுக்கு மனநமும் இல்லை கல்வியும் இல்லை அரபியும் இல்லை விளக்கமும் இல்லை எதுவுமே இல்லை இவர்களை கொண்டு போய் மம் தாரகுத்னிக்கு ஈக்குவலாக அவர்கள் வெற்றி விடுகிறார்கள் சுபஹான் அல்லாஹ் அல்லா இந்த முசீபத்திலிருந்து அனைவரையும் பாதுகாப்பானாக அலாம் வலைக்கும்